உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான இரவை கண்டுபிடிக்கணும். இப்ப இரவு இருக்கிற வரைக்கும் ஒருவேளை இறக்கம் உள்ள தேவன் சில நேரங்கள் ஒரு விடியற் காலத்தை தரலாம், ஆனா மறுபடியும் ஒரு இரவு இருக்கு. அந்த இரவு அதன் பிறகு சங்காரத்துல போய் முடியும். இப்ப ஏதோ மீருக்குள்ள இருந்த இரவு என்ன, பெருமை, அலட்சியம், எதையுமே உணர்வே இல்லாத ஒன்றும் நிசாரமா எடுத்துக்கிட்டு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கும். ஏசாவுடைய இரவு என்ன, வயிறு. அந்த வயிற்றுக்காக அவன் என்ன செய்தான், அந்த பிறப்புரிமை அப்படியே. ஆனா அவனுடைய வாழ்க்கையில விடியற் காலம் இருந்துச்சான்னு பாருங்க. விடியற் காலமே யூதாசுக்கு ஒரு இரவு இருந்துச்சு. அது என்ன, பணங்கிறதான ஒரு இரவு, பண ஆசை. கடைசி மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க, விடியற் காலம் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஏவாள பாருங்க, கண்களின் இச்சை இருக்கு. அதுக்கு பிறகு என்ன, அந்த வாழ்க்கையில விடியற் காலமே இல்லாத வண்ணம் ஒரு இரவு அந்த ஏவாளும் ஏவாளுடைய புருஷனையும் பிடித்தது. ஆகாபுடைய வாழ்க்கையை பாருங்க, எல்லாமே இருக்கு, ஆனாலும் என்ன, அடுத்தவனுடைய பொருளுக்கு மேல ஒரு விருப்பம், ஒரு இரவு அவனுக்குள்ள இருந்துச்சு. அந்த இரவுல இருந்து அவன் விடுதலை பெறதுக்கு பிரயாசப்படல, அந்த இரவோடைய வாழ்ந்தான். முடிய பாருங்க, சங்கார். லூக்கா 12 ஒரு ஐஸ்வர்யவான பத்தி சொல்லுவாங்க. அவனுடைய இரவு என்ன, தன்னை குறித்த சிந்தனை, தனக்கு இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும். அவன் விடியற் காலத்தை கண்டானா, இல்ல. அப்ப ஒவ்வொருக்குள்ளயும் ஒரு இரவு இருக்கு. அந்த இரவு இருக்கும் போதும் தேவனுடைய கிருபையினால சில நேரங்கள் ஒரு விடியற் காலம் போல் நம்முடைய வாழ்க்கையில சில இறக்கத்துக்குரிய காரியம் இருக்கு. ஆனா அதிக ஜாக்கிரதையோட அதிக கவனமா இருங்க. அந்த இரவு ஒருவேளை விடியற் காலமே இனி காண முடியாத ஒன்றும் அது அழிவு கேட்டுதா இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அவரிடத்துல திரும்புவன்னு. ஆனா நம்மள்ட்ட இருக்கிறது என்ன, ஸ்நேக ஃபுல்லா யாரு, உலக மக்கள். அவருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறதுனால அந்த இரவுலையே வாழ்ந்து அப்படியே ஒரு மதிமயங்கி வாழ்ந்து அப்படியே மறித்து போறோம். 1 ராஜாக்கள் 22:5-8 வசனங்களை வாசிக்கும். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அதாவது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு யுத்தம் பண்ணணும்னு அந்த எண்ணம் வந்து போச்சு. இப்ப கூட யூதாவின் ராஜாவும் இருக்கு, ரெண்டு பேருக்கும் யுத்தம் பண்ண போனோம். இப்ப இஸ்ரவேலின் ராஜா தான் நினைச்ச காரியத்தை நடப்பிக்கிறதுக்காண்டி ஒரு 400 பேர்கிட்ட விசாரிக்க, நான் யுத்தத்துக்கு போன ஜெயிப்பனா வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கிலியாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்த நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். பாருங்க, உங்க எல்லாருக்கும் எது பிடிச்சிருக்கன்னு தெரியுமா, உலக மக்கள், உலக மக்களுடையதான அந்த வார்த்தைகள். அது உங்களுக்கு ஏற்றபடி இருக்கும், நீ இப்ப மனம் திரும்பாத, இப்ப ரட்சிக்கப்படாத அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நிச்சயப்பட்டவங்களும் இதெல்லாம் நிக்கவா செய்யறாங்க, பிறகு பார்த்துக்கிடலாம், போ வந்துக்க, வேணா உன்னால முடிஞ்ச எல்லா காரியமும் இருந்துச்சு. இதை கேட்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா, அவ்வளவு ஒரு சந்தோஷம், ரொம்ப கூலா அந்த அந்த இதயத்துக்கு இருக்கு. உங்களுக்கு ஏத்த பதில், ஏன்னா மனம் திரும்ப விருப்பம் கிடையாது, ரசிக்கப்பட விருப்பம் இல்லை, சாத்தோட சந்தேகமும் இருக்கு, எப்படி ரசிக்கப்பட நல்லா நிற்பனானு. அப்ப இது எல்லாம் கொண்டு உலகத்தார் சொல்லக்கூடியதான அருமையான வார்த்தைகள் இனிமையா இருக்கும். முடிவு என்ன தெரியுமா, எங்கேயோ இருந்து ஒரு அம்பு வந்து குத்துச்சான். அதாவது ராஜாவை எதிர்பார்த்து விடல, ஆனா எங்கேயோ இருந்து ஒரு அம்பு வந்து குத்துச்சான், பரிதாபமா இறந்து. அந்த 400 பேர் சொன்னதா இந்த மனுஷன் நம்புனா, ஒரு ஆளு சொன்னதை நம்பல. அந்த மனுஷன் இடுக்கத்தின் அப்பத்த தீர்க்கதரிசி கொடு, கொடுத்துட்டு நான் போய் ஜெயித்துட்டு வருவேன் சொன்னா, போன மனுஷன் பிணமா தான் வந்து தொடர்ந்து படிச்சாரு. எப்படி கொல்லப்பட்டான், எங்கேயோ இருந்து ஒரு அம்பு வந்து குத்துச்சான். அப்ப நீங்க இரவுக்குள்ள இருக்கும் போது தேவனுடைய கிருபையினால விடியற்காலம் என்று சொல்லக்கூடியதான இந்த ஆராதனைகளை தந்து நீங்க சுவிசேஷத்தை உள்வாங்கி, சுவிசேஷத்தை கேட்கறது இல்ல, எல்லாரும் கேட்பாங்க ஆனா உள்வாங்க மாட்டோம். ஏன்னா இங்கதான் உங்க சரீரம் இருக்கும், மூளை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. உள்வாங்க, அதை நீங்க உள்வாங்கறதான் உங்களுக்கு என்னதுன்னு நலம். ஏன்னா இங்க 400 பேர் சொன்னதுதான் அந்த ராஜா உள்வாங்கினானே தவிர, கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தன் சொல்றத உள்வாங்கல. என்ன ஆச்சு பாருங்க, எங்கேயோ இருந்து ஒரு அம்பு வந்து குத்துச்சு. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில
எங்கிருந்தெல்லாமோ உங்களுக்கு வந்து சோதனையில வந்து நேரம். கடைசி ஆண்டவரின் சொல்லி கூப்பிடும் போதும் கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் முடிஞ்சிட்டுப்பா. எப்படி கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் முடிஞ்சிட்டு பழந்தோம்?